பென்ஜல் புயலின் முன்பகுதி கரையை தொட்டு 3 மணி நேரத்தை கடந்துவிட்டது. தற்போது அதன் மையப்பகுதி கரையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் சூழலில் பல்வேறு பகுதிகளில் பலத்த காற்று வீசி வருகிறது. அது குறித்த செய்திகளை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து முதலியார்குப்பத்தில் இருந்து எமது செய்தியாளர் ராஜேஷ் இணைகிறார். அவரிடம் பேசலாம். ராஜேஷ், முதலியார்குப்பத்தை பொறுத்த வரைக்கும் அங்கு காற்று அதிகமாக வீசக்கூடிய காற்றுகளை பார்க்க முடிகிறது, மழை நின்றிருக்கக்கூடியதையும் பார்க்க முடிகிறது. தற்போது அங்கு நிலவக்கூடிய சூழல் என்ன? அகிலா, இந்த புயலினுடைய கண் பகுதி கரையை தொட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது முதலியார்குப்பம் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை முழுவதுமாக நின்று கொண்டிருக்கிறது. தற்போது நாம் மழைக்காக அந்த ஜெர்கின் கூட போட தேவையில்லாத ஒரு சூழல் இருக்கின்றது. ஒரு சொட்டு மழை நீர் கூட இல்லாமல் இந்த இடம் முழுவதுமே, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு இப்படித்தான் நிலைமை இருக்கின்றது. பெரும்பாலான இடங்களில் மழை, தூறல் மழை கூட நின்றுவிட்டது. ஆனால் காற்று மட்டும் வேகமாக வீசிக்கொண்டே இருக்கிறது. அதுவும் ஒரு சில்லென்ற குளிர்ந்த காற்று இங்கு வீசுகின்றது. இந்த பகுதி வழியாக நடந்து செல்லக்கூடியவர்கள், வீடுகளில் வசிக்கக்கூடியவர்களும் கூட ஒரு சில்லென்ற சூழல் நிலவுவதாக குறிப்பிடுகிறார்கள். இந்த ECR சாலை முழுவதுமே தற்போது காற்று மட்டும் வேகமாக வீசிக்கொண்டிருக்கிறது. நான் முன்பே குறிப்பிட்டது போல சில இடங்களில் மரங்களும் கூட சாய்ந்திருக்கின்றது. பல இடங்களில் அந்த மரங்களையே நீங்கள் பார்க்கலாம். அவை வானிலிருந்து கீழே வந்து தரையை தொட்டு கொண்டு செல்லக்கூடிய அந்த காட்சியையும் நம்மால் பார்க்க முடிகின்றது. இந்த இடத்தில் ஒருவர் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். இந்த பகுதியில மழை எவ்வளவு பெஞ்சது? மழை பெஞ்சிட்டு இருக்கு. காலைல நின்றுச்சு. காலைல இருந்து மழை ஜாஸ்தியா இருந்தது சார். காலைல 4:30 வரைக்கும் சாயங்காலம் பெஞ்சது. சாயங்காலம் வரைக்கும் நல்லா மழை பெஞ்சிருந்தது சார். இப்பத்துக்கு வந்து காத்து நிறைய காத்து அடிக்குது, ஃபுல்லா ஜோரா அடிக்குது. போக கூட முடியல, போக முடியல சார். அவர் குறிப்பிடுவது போல இந்த பகுதி முழுவதுமே ஒரு சில்லென்ற ஒரு சூழல் இருக்கின்றது. காற்று தொடர்ச்சியாக அடித்துக் கொண்டே இருக்கிறது. அவ்வப்போது ஒரு சிறு இடைவெளி விட்டாலும் கூட தொடர்ந்து காற்று வேகமாக வீசிக்கொண்டே இருக்கின்றது. இதன் காரணமாக பலமில்லாத வேரில் மண்ணில் அதிகமாக ஊன்றாத மரங்கள் எல்லாம் கீழே சாய்கின்றன. கடலை ஒட்டிய பகுதி என்பதனாலே தொடர்ச்சியாக இங்கிருந்து இன்னும் அந்த குளிர்ந்த காற்று அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது. நேரம் செல்ல செல்ல, அதாவது புயல் கரையை கடக்கக்கூடிய சூழ்நிலையில் தொடர்ச்சியாக இந்த காற்றினுடைய வேகம் என்பது கூடிக்கொண்டே இருக்கும். தொடர்ந்து இந்த 3 அல்லது 4 மணி நேரத்திற்கு இந்த பகுதிகளில் காற்று வீசும் என்று குறிப்பிடுகிறார்கள். தொடர்ந்து காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதும், அந்த காற்று சில்லென்று இருப்பதும் ஒரு புதுவிதமான சூழலை கொடுக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு நல்ல சீசன்ல ஊட்டி கொடைக்கானல் போனோம்னா எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு குளிர்ச்சியான சூழல் இங்க இருக்கு. மழை முழுவதுமாக நின்றிருக்கின்றது. பொதுமக்கள் அனைவரும் வீடுகளுக்குள்ளேயே முடங்கி இருக்கிறார்கள். முன்பு நாம் குறிப்பிட்டது போல 24 மணி நேரத்தை கடந்த பிறகும் இந்த பகுதி முழுவதுமே மின்சாரம் துண்டிக்கப்பட்டுதான் இருக்கின்றது. இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய வீடுகள்ல மின்சாரம் கிடையாது. புயலினுடைய தீவிரம் ஓரளவுக்கு முடிந்து விட்டது என்று தான் நாம் சொல்லலாம். பெரிய அளவிலே பாதிப்புகள் இல்லை, சிறு சிறு பாதிப்புகள். மரங்கள் விழுந்திருக்கிறது. அவர் குறிப்பிட்டது போல கூரை வீடுகளுடைய கூரைகள் பீத்து கொண்டு போயிருக்கின்றது. சில வீட்டினுடைய பக்கவாட்டு சுவர்கள் சாய்ந்திருக்கின்றது. இந்த முழுமையான விவரங்கள் நமக்கு நாளை காலையிலே தெரிய வரும். இந்த ECR பகுதி முழுவதும் போக்குவரத்து என்பது காலையிலிருந்து நாம் குறிப்பிடுவது போல போக்குவரத்து இல்லாமல் தான் இருக்கின்றது. அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு சில கார்கள் மட்டும் அவ்வப்போது சென்று வருகின்றன. மின்சாரத்தை பொறுத்தவரையில் நாளை மழை முழுமையாக நின்ற பிறகு, புயல் முழுவதுமாக கடந்து விட்ட பிறகுதான் இந்த பகுதிகளுக்கு மின்சாரம் வழங்கப்படும். அதுவும் மின்கம்பங்கள் சாய்ந்திருக்கக்கூடிய இடங்களில் அவற்றை மாலைக்குள்ளாக சரி செய்து அந்த மின்சாரம் வழங்குவதற்கான பணிகள் செய்யப்படும் என்றும், பாதிப்பில்லாத பகுதிகளில் உடனடியாக மின்சாரம் நாளை காலை முதல் வழங்கப்படும் என்றும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மின்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். நீங்க குறிப்பிட்டது போல மழை ஒரு புறம் நின்றாலுமே கூட காற்றின் வேகம் வந்து தொடர்ந்து அதிகரித்துதான் வருகிறது. காட்சிகளிலும் பார்க்க முடிகிறது. களத்தில் இருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ்.